Guys, welcome back to our channel Cinema. இன்னைக்கு நாம பார்க்க போறது My Dear Lady episode number 14 and 15. அதுக்கு முன்னாடி first 13 episodes பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு கை பட்டன் கொடுக்கறேன். அப்பதான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பர்த்டே விஷ் பண்ணிடுவோமா? ஹாப்பி பர்த்டே சர்மா. தங்கச்சி ஹாபி உங்களுக்காக விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு யூ. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம லீயும் ஷன்ஷனும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம லீ இருந்துகிட்டு, ஆமா டூடு தூங்கிட்டானா, நீ வேணும்னா போய் அவன் கூடவே படுத்துக்க வேண்டியதுதானே, ரொம்ப லேட் ஆயிட போகுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஷன்ஷன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால அவ பாத்துக்கிறான், நான் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவே நம்ம லீ இருந்துகிட்டு, நம்ம எப்பவுமே ஒன்னா தானே இருக்கிறோம், நீ டூடு கூட ரொம்பவே டைம் கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்றனால முடிஞ்ச அளவுக்கு அவன் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறான். இப்ப ஷன்ஷனும் இப்ப அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறா. அந்த டைம்ல அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட, என்ன எரி கிட்ட ஏதாச்சும் பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வழக்கம் போல, என்ன பண்றது, எரிக்கும் அந்த பொண்ணும் எப்பவுமே ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தா நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஷன்ஷன், ஒருவேளை உனக்கு அவன் மேல லவ் இருந்தா சொல்லிட வேண்டியது தானே, எதுக்காக தயங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏன் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், அவனுக்கு வேணும்னா அவனே வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம ஷன்ஷனும் லீயும் ஆபீஸ்க்குள்ள போறாங்க. இப்போ நம்ம லீயோட கேபின்ல ரெண்டு பேரும் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஷன்ஷன் கிட்ட அன்னைக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட எரிக் பத்தி சொன்னது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அன்னைக்கு சொல்லாம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஷன்ஷன் சொல்றா. இதை கேட்ட எரிக்கு, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்க போறாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்து கொஞ்ச நேரம் பேசினாலே எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம எனக்கு காஃபி வேணும், அதுவும் உன் கையால போட்ட காஃபியை கொண்டு வா அப்படின்னு சொல்லவே நம்ம ஷன்ஷனும் அந்த இடத்த விட்டு போயிடுவா. சீன்ல லியோட ஆபீஸ் வெளியே யாரோ ஒரு ஆண்டி ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க, வாட்ச்மேன் விடவே மாட்டேன்றான். இதை கவனிச்ச ஷன்ஷன், யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா நீ இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கேக்குறாங்க. இதை கேட்ட ஷன்ஷனும், ஆமான்னு சொல்றா, எனக்கு செங்லிய பாக்கணும் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்ல, லியோட அசிஸ்டன்ட் தான், உங்களுக்கு எதுக்காக லியா பாக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும், இல்ல இல்ல நான் லீ கிட்ட டேரக்டா தான் பேசணும் அப்படின்னு அந்த ஆண்டி சொல்றாங்க. கேட்ட ஷன்ஷன், கண்டிப்பா நீங்க எந்த ரீசனும் சொல்லாம உங்களை லீயா பாக்குறதுக்கு என்னால அலோ பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த ஆண்டி எதுவுமே பேசாம சைலண்டா போயிடுவாங்க. லஞ்ச் பிரேக்ல எல்லாரும் லஞ்ச் சாப்பிட போவாங்க. நம்ம ஷன்ஷன் லீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக அவரோட கேபின்குள்ள போனா, உக்காந்து கேம் விளையாடிட்டு இருப்பான். அவன் அப்படி கேம் விளையாடுறத பார்த்த உடனே, என்னோட பையனை உன்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும் போல இருக்கே, உன்னோட கேம் விளையாடுற புத்தி என் பையனுக்கும் கத்து கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹலோ ஹலோ இந்த வயசுல கேம்ஸ் விளையாடாம கிளவனான பிறகா கேம்ஸ் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது என்ன உன் பையன், அவன் இனிமே என் பையன் கூட ஓகேவா அப்படின்னு சொல்றான். இந்த டைம்ல ஷன்ஷன் அவளோட போன் எடுத்துட்டு அவன் விளையாடுற அதே கேம் ஓபன் பண்ணா, இவ தான் ஹையஸ்ட் ஸ்கோர்ல இருக்கிற அந்த கேம்ல. அதை பார்த்த நம்ம லீ, அது எப்படி உன்னால பேஸ்கெட் பாலும் விளையாட முடியுது, கேம்ஸும் விளையாட முடியுது, உண்மையாவே நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானா, உனக்கெல்லாம் இதை விளையாடிட்டும் எப்படி டைம் இருந்தது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கப்பா பண்றது, இன்டெலிஜென்ட்டா பிறந்துட்டா எல்லாமே சீக்கிரமா கத்துப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா, அந்த மாதிரி இன்டெலிஜென்டா, சரி சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடலாம், இந்த கேம்ல யார் ஜெயிப்பாங்கன்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம ஷன்ஷனும் லீயும் அந்த கேம் விளையாடுறாங்க. இந்த கேம்ல நம்ம ஷன்ஷன் ஜெயிக்கிறா, அதே டைம்ல கரெக்டா நம்ம மைக்கேல் வரா. அவங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நம்ம மைக்கேல், ரெண்டு பேருக்குமே என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல, ஷன்ஷனா லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சோம், நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி இவ்வளவு க்ளோஸா இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டலி. அதெல்லாம் பழைய கதை, அவ உன்னோட தம்பியோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி, சோ அவளை நீ எந்த மாதிரி பாக்கணும்னு உனக்கே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கேட்ட மைக்கேல், அதெல்லாம் ஓகேதான், இதுக்கு முன்னாடி எல்லாம் என் கூட தான் கேம் விளையாடிட்டு சுத்திட்டு இருப்ப, இப்ப என்னடா ஷன்ஷன் கூட விளையாடிட்டு இருக்க, நான் உனக்கு அவசியமே இல்லல, சரி ஓகே நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டலி, போதும் போதும் ஓவரா சீன் போடாத, எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தோல்லாம் கை போட்டு பேசுறான். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட கேம் விளையாடுங்கன்னு சொல்ல, ரெண்டு பேரும் இப்போ வேற வேலையில உனக்கு வாப்பி சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஷன்ஷன் மைக்கேல கூப்பிட, மைக்கேலும் ஷன்ஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்படி அவங்க லிப்ட்ல போறதுக்கு ஏறும்போது கரெக்டா நம்ம லியோ லிப்ட்ல ஏறுவான். இந்த இடத்துல லிப்ட்ல இருந்த லைட் ஆஃப் ஆயிடுது. அப்படி ஆஃப் ஆன உடனே நம்ம லீ அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். அவன் அப்படி விழுந்ததை பார்த்தா மைக்கேல், என்னாச்சு என்னாச்சு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஷன் இருந்துகிட்டு அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் எல்லாம் ஒழுங்கா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லவே அவனும் கால் பண்றான். அடுத்த சீன்ல அவன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி கட்டுறாங்க. நம்ம லீ கண் முழிச்ச உடனே ஆபீஸ்ல இருந்த எல்லாருமே என்ன மயங்கி இருந்த நிலையில பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஷன்ஷன் ஆமான்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நாங்க யாரும் பேச எதுவும் சொல்லிக்கல, நீ காலையில சாப்பிடல அதனால மயங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஆனா மைக்கேலுக்கு மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவே நம்ம லீ, அது ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஷன்ஷன் லீய கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றா. அது மட்டும் இல்லாம மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அதை பத்தி எல்லாம் யோசிக்காம சைலண்டா படுக்க சொல்றா. இந்த சீன்ல ஷன்ஷன் லீயோட அம்மாவை பாக்குறதுக்கு போறா, நடந்தது எல்லாத்தையுமே சொல்றா. அது மட்டும் இல்லாம உண்மையாவே லீக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அவங்க அம்மா அந்த உண்மையை சொல்லாம இருக்கிறாங்க. அப்படி என்னதான் ஆக்சிடென்ட் ஆச்சு அவனுக்கு, அப்படி என்னதான் நடந்தது, ஏன் இருட்டுனா அவன் அப்படி பயப்படுறான், இந்த மாதிரி எந்த கேள்விக்கும் லீயோட அம்மா கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் இல்ல. அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், நீ லீய பத்திரமா பாத்துக்கோ, அவன் உன ரொம்பவுமே நம்புறான், அவனை ரொம்பவுமே டிபெண்ட் பண்ணிருக்கான், அதனால கண்டிப்பா நீ அவனை நல்லா பாத்துக்கோ. இப்பக்குள்ள நிறைய ஏஜ் கேப் இருக்கலாம், உனக்கு ஒரு பையன் இருக்கலாம், ஆனா என்னோட பையன் அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாம உன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால நீ என்ன பண்றனா அவனை நல்லபடியா பாத்துக்கோ, கூடவே எப்பவுமே இரு, ஆனா எந்த
உண்மையோ என்கிட்ட கேட்காத, என்னால எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சன்ஷன் என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறா. ஒரு பக்கம் இருக்க எரிக்கும் எரிக்கோட ஃப்ரெண்டும் லாயர் ஆபீஸ்ல போயிட்டு அவங்கள கேஸ் பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதே ஆபீஸ்ல தான் நம்ம சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இவங்க அப்படி விசாரிச்சுட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா எட்டி எட்டி பாத்துட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல உள்ள வந்து கேஸ விசாரிச்சுட்டு இருக்க லாயருக்கு கண்ணை காட்டுறா. அவ அப்படி கண்ணை காட்டின உடனே அந்த லாயர் இருந்துகிட்டு, ஏமா உனக்கு ஏதாச்சும் யாரோ ஒரு பையன் கூட அஃபேர் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு இருந்துகிட்டு, இல்லையே அப்படின்னு சொல்றா. அந்த டைம்ல கரெக்டா சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதெல்லாம் இல்ல, ஆனா என்ன அந்த பொண்ணு எரிக்கோட வீட்டுலதான் ஸ்டே பண்றோம், ஆனா அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு அழுத்தி சொல்றா. இதை கேட்ட உடனே அந்த லாயர், நீங்க இந்த விஷயத்த முன்னாடி சொல்லல, கண்டிப்பா நீ வேற இடத்துல தான் ஸ்டே பண்ணி ஆகணும், இந்த மாதிரி நீ ஸ்டே பண்ணினா அப்புறம் உன்னோட கேஸ் டீல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட அந்த பொண்ணு, நான் அவங்க கூட ஸ்டே பண்றதுக்கும் கேஸ் வந்து சரியா டீல் ஆகாம போறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் அபிஷியலா டைவர்ஸ் ஆகல, அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் ஆகாம இன்னொரு பையன் கூட நீ ஸ்டே பண்ணா அப்புறம் உமாலேயே தப்பு சொல்லி உனக்கே நஷ்டஈடு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா எரிக்கோட வீட்டுல இருந்து கிளம்புறியோ அவளுக்கு அவளோட உன் கேஸுக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட அந்த பொண்ணு எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. எரிக்கு நம்ம சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தனியா கூப்பிட்டு, இதெல்லாம் உன் வேலை தானே, வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ற, உனக்கு தெரியாதா அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு, மட்டும்தான் அவளுக்கு இருக்கிறேன், அவளுக்கு நான் மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கிறேன், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணேன், ஆனா அவங்களோட கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்க கேஸை டீல் பண்ற லாயர் தானே அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். கேட்ட எரிக்கு கோவப்படுறான். அந்த டைம்ல கரெக்டா எரிக்கோட ஃப்ரெண்டு வந்து நின்று, எரிக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லவே ரெண்டு பேரும் கிளம்பி சைலண்டா போயிடுவாங்க. இந்த சீன்ல லீ டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. லீ நம்ம சன்ஷன் கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டை வெளியே கூப்பிடு, அவளும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆயிருக்கும், நானும் இங்கே இருந்து ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கு போகலாமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சன்ஷன், நம்ம பார்க்கு போகலாம், ஆனா நீ மட்டும் குடிக்கவே கூடாது, இப்பதானே உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது அப்படின்னு சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட தொட்ட பையனை நல்லா அடி அடி நடிக்கிறான். இந்த சீன்ல நாலு பேருமே பார விட்டு வெளில வந்துடுறாங்க. எரிக்கிட்ட சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ ரொம்ப நல்லா குடிச்சிட்டு இருக்க, நானே உன வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன், கார் கீஸ கொடு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சன்ஷனும் லீயும் எதுவும் குடிக்க தேவையில்ல, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம எரிக்கிட்ட சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னதான் ஆச்சு உனக்கு, என்னதான் உன் பிரச்சனை, எதுக்காக இப்ப அவனை போய் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. கேட்ட உடனே அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. அது என்னன்னா, அந்த பையன் ரொம்பவுமே தப்பா நம்ம சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்தி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட தொட்டு பேசுற மாதிரி போவான். அதனால மட்டும் தான் எரிக் அவனை போட்டு நல்லா அடிச்சிருப்பான். அப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எரிக்கோட பின்பக்கம் தலையில பிளட் வரதை பார்த்து, ஐயோயோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கேக்குறான். பிளட் தொட்டு பார்த்த உடனே நம்ம எரிக் இருந்துகிட்டு, ஐயோயோ எனக்கு கண்ணு சுத்துற மாதிரி இருக்கு, கண்ணு சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். உண்மையாதான் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு, சரி சரி நீ கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிடலாம், சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். டைம்ல நமக்கு எரிக் இருந்துட்டு, இன்னும் கூட நீ எனக்கு கேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹலோ, நீ என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவே நம்ம எரிக்க இருந்துகிட்டு, ஓ ஃப்ரெண்டு மட்டும் தானே, என்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு நானே என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவனோட கார் கொண்டு போய் அவன் வீட்டு முன்னாடி நிறுத்துறா. அது மட்டும் இல்லாம எரிக்கு கிளம்போது என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம எரிக்கு இருந்துகிட்டு, என்னோட ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கண்ட்ரி விட்டே போக போறா, அவளுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு நான் முக்கியமான ஆன்சர் ஒன்னு சொல்ல போறேன், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும். சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னதையே கேப்ல ஏறி உக்காந்தும் யோசிச்சுட்டு இருப்பா. ஒருவேளை உண்மையாவே எரிக் எரிக்கோட ஃப்ரெண்ட லோ பண்ணிக்கிட்டு இருக்கானா என்ன, இப்போ நான் தான் அவங்க நடுவுல குறுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. இந்த சீன்ல சன்ஷனையும் லியோ காட்டுறாங்க. சன்ஷன் லீ கிட்ட இருக்க பிசினஸ் வெட்டிங் கார்டு எடுத்து பாக்குறா. அதை பார்த்த உடனே, இது நம்ம அணி கொடுத்தாங்களே இன்னமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி பிராண்டட் கம்பெனிஸ் கிட்ட கண்டிப்பா பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸ், பிராண்டட் கிளாத்ஸ் எல்லாமே தான் இருக்கும், அதனால கண்டிப்பா ஏனாக போற பொண்ணுங்களுக்கு உண்மையாவே யூஸ் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சன்ஷனுக்கு ஒரு ஐடியா வருது. நாம ஏன் நம்மளோட புது ப்ராடக்டை இவங்களோட கொலாபரேட் பண்ணக்கூடாது, நம்ம காஸ்மெட்டிக்ஸை இவங்க கூட ஏன் கொலாபரேஷன் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளது இப்போதான் நியூவா லான்ச் ஆக போகுது, நம்ம ப்ராடக்டை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் நம்மளி. இதை கேட்ட சன்ஷன், அதுக்கான ஐடியாவா நம்ம யோசிப்போம், பட் எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட நம்ம கொலாபரேஷன் வச்சுக்கிட்டா கண்டிப்பா நம்ம ப்ராடக்ட் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. இன்னொரு விஷயம் இல்ல, அது என்னன்னா அவங்களே வெகேஷன்ஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்க அம்மாவையும் அங்கிள் வேயோ நீ அனுப்பலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம
ஐயோ இதுவும் நல்லா தானே இருக்கு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கம்பெனிக்கு கால் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் வெக்கேஷனுக்கான ப்ளேசஸ் என்ன, எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, எப்படி என்ன நடக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே கண்டுக்கிறான். மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுடுவான். சீனில் ஷன்ஷனோட ஃப்ரெண்டை குடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷன்ஷனுக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்சு போச்சு, எரிக்கும் எரிக்கோட ஃப்ரெண்டாக தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் தான் ஆமன் ட்ரிங்க் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நடுவில் நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. கேட்ட உடனே ஷன்ஷன் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ ஏன் இந்த மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கே, இந்த மாதிரி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனாலும் ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதெல்லாம் கேட்குற நிலமையில சுத்தமாக இல்லை, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு யாருமே தேவையில்லை, ஒரு வேளை நீ எனக்கு தேவைப்பட்டா நான் உனக்கு கால் பண்றேன், அப்போ மட்டும் என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருவா. இந்த சீன்ல ஷன்ஷன் எரிக்க பாக்குறதுக்காக அவனோட வீட்டுக்கிட்டே போயிடுவா. எரிக்கு வெளில வந்த உடனே ஷன்ஷன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ரெண்டு பேரும் வேற இடத்துக்கு போறாங்க. அப்புறம் எரிக்கிட்ட ஷன்ஷன், உனோட பிரச்சனை தான் என்ன, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட லவ் பண்றியா இல்லையா, என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை, நடுவுல உன்னோட ஃப்ரெண்டு கூட என்ன பிரச்சனை, வேலை நீ அவளை லவ் பண்றதா இருந்தா என்னோட ஃப்ரெண்டு கிட்ட எதுக்காக நீ இப்படி பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குவஸ்டின்க்கு மேல குவஸ்டின் கேட்கிறா. அதுக்கான பதில் எதுவுமே நம்ம எரிக்கிட்ட கிடையாது, எல்லாத்துக்குமே சைலண்டா தான் இருப்பான். ஷன்ஷன் என்ன திட்டனாலும் என்ன பேசினாலும் எல்லாமே கேட்டுக்கிட்டு பெருசா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம எரிக் சைலண்டா இருக்கிறத பார்த்த ஷன்ஷன், உண்மையாவே என்னோட ஃப்ரெண்ட நீ லவ் பண்றதா இருந்தா புரிஞ்ச அளவுக்கு உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நீ தள்ளிரு, ஒருவேளை என் ஃப்ரெண்ட நீ லவ் பண்ணல அப்படின்னா என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து தள்ளிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. அப்படி வந்தது மட்டும் இல்லாம வந்த உடனே லீ கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றா, நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றான். இந்த சீன்ல ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க, எல்லாருமே அந்த புது ப்ராடக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லியோ ஷன்ஷனும் அன்னைக்கு நைட்டு இந்த ப்ராடக்ட் கொலாபரேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணத அந்த மீட்டிங்ல சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த ஐடியாவோ நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஆபீசர் சொல்றாங்க. கேட்டலி நீங்க தான் கண்டிப்பா அவங்க கூட கொலாபரேட் பண்ண நம்ம கம்பெனிக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், அதுல என்ன இருக்கு, அதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட காட்டுறாங்க, அவர் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல கரெக்டா எரிக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் என்னோட ட்ரீம் கேர்ள் கிட்ட ப்ரோபோஸ் பண்ண போறேன், நல்லா இருக்கும், லியோ ஷன்ஷன் கூட வராங்க, நம்ம எப்பவுமே மீட் பண்ற அதே ஸ்பாட்டுக்கு வந்துடு அப்படின்னு மெசேஜ் இருக்கும். அதை பார்த்த நம்ம ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சேட் ஆயிடுது. சோகத்திலே ஷன்ஷனுக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்சு போச்சு, எரிக்க எரிக்கோட ஃப்ரெண்டுக்கு தான் ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லவே நம்ம ஷன்ஷன் இருந்துகிட்டு யாருக்கு ப்ரொபோஸ் பண்ணா என்ன, நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுற. சீன்ல எரிக்க அரேஞ்ச் பண்ண அந்த பார்ட்டிக்கு நம்ம ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்பவே லேட்டா வந்திருப்பா, இருந்தாலும் அவளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ வந்த உடனே எல்லாரும் ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிப்பா. டைம்ல எரிக்கும் எரிக்கோட ஃப்ரெண்டும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறத கவனிச்ச ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இதுக்கு மேல நம்மளால இங்க உட்காந்துருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து போறா. இதை பார்த்த எரிக்கு, எங்க எழுந்து போறேன், என் கூட நில்லு, ப்ரொபோஸ் பண்றவருக்கு வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சரி எந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றியோ சீக்கிரம் ப்ரொபோஸ் பண்ணி தோல நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்ன உடனே எரிக் அவளோட பாக்கெட்ல இருந்த ரிங் எடுத்து நம்ம ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கு ப்ரொபோஸ் பண்ணு. வருஷமா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல இருக்க லவ் ஒருத்தர் மேலுக்கு காட்டாம எக்ஸ்பிரஸ் பண்ணாமையே வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு பக்கம் செம்ம கடுப்புல இருப்பா, அதனால நல்லா அடிச்சிருவா. அடிச்சாலும் பரவாயில்லன்னு நம்ம எரிக் அவனோட ப்ரொபோசல விடாம ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம நீ மட்டும் இப்ப என்ன வேணாம்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவே, இப்போ நான் உன லவ் பண்றேன்னு தெரிஞ்சு வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்றான். இப்படி எல்லாம் பண்ண உடனே ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனே ஒன்னு தான் சொல்லுவா, எரிக்கோட ஃப்ரெண்ட பார்த்து பாரு, அவங்க கிட்ட நீ இனிமே தூரமா இருக்கிறதுக்கு பழகி, எனக்கு இந்த கேர்ள் பெஸ்டி வார்த்தை எல்லாம் சுத்தமா பிடிக்காது, நான் தான் இனிமே அவனுக்கு அம்மா அப்பா ஃப்ரெண்டு ஒய்ஃப் லவ்வர் எல்லாமே நான் மட்டும்தான், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றா. இவ இப்படி கிஸ் பண்றத நம்ம ஷன்ஷனும் லீயும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சின்ன பிளாஷ்பேக் கூட்டு போறாங்க. நம்ம எரிக் ஆல்ரெடி ஷன்ஷன் கிட்ட நான் அவனோட ஃப்ரெண்ட தான் ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு கடைசியா சொல்லிருப்பான். அவனோட ஃப்ரெண்டுக்காக தான் நான் அந்த டைமண்ட் ரிங் வாங்கணும்னு சொல்லிருப்பான். அவ அப்படி ஹாப்பியா இருக்கிறத பார்த்த லீ, இதை விட பெட்டர் ப்ரொபோசல் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். லீக்கும் ஷன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போயிடுவாங்க. இல்ல ஷன்ஷனும் லீ அந்த பார்ட்டியை பினிஷ் பண்ணிட்டு வெளில வர மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஷன்ஷன் லீ கிட்ட நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இது கேட்ட லீயும் எனக்கும் ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இந்த டைம்ல ஷன்ஷன் லீ கிட்ட என்னோட டிவோர்ஸ் பத்தி உனக்கு தெரியாதுல, எனக்கு எப்படி டிவோர்ஸ் ஆச்சுன்னு உனக்கு தெரியாதுல, நான் வேணா சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு லீ கேட்கிறான். இதை கேட்ட உடனே ஷன்ஷன், அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டிவோர்ஸ் ஆன காரணத்தை சொல்றா. மட்டும் இல்லாம நான் டிவோர்ஸ் ஆன பிறகு பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்பதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணா, எல்லா விதத்திலயும் என் கூடவே இருந்தா, நான் நினைச்சுக்கிட்டதெல்லாம் ஒண்ணுதான், நான் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான பர்சனா மாறணும்னு, மேரேஜ் இது மட்டுமே லைஃப் கிடையாதுன்னு, இதுக்கு மேல நிறைய லைஃப் இருக்குன்னு நினைச்சேதான் நான் இப்பவும் நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குள்ள மேரேஜ் லைஃப் அப்படின்றது வரதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருமே அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், ஆனா நான் அதுக்கு ரெடியா இல்லைன்னு தோணுது, நான் ரெடியாகிற வரைக்கும் எனக்காக நீ வெயிட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம லீயும் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்றான். இந்த சீன்ல எரிக்கோட ஃப்ரெண்டு வீட்டை காலி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறா. நம்ம எரிக்கிட்ட நான் போறதுக்கு முன்னாடி நான் வேணா உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் முறைக்கிறா. இருந்தாலும் நம்ம எரிக்கோட ஃப்ரெண்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா, அது மட்டும் இல்லாம எனக்காக மட்டும் ஸ்பெஷலா காஃபி வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோவப்படுறா. இதை பார்த்த எரிக்கு ரெண்டு பேருக்குமே காஃபி வாங்கிட்டு வரேன் தோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அவன் அப்படி கிளம்பி போன பிறகு எரிக்கோட ஃப்ரெண்டு சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம எனக்கு எல்லா விதத்திலயும் நல்லதான் பண்ற, என்ன நீ வெறுத்தாலும் எனக்கு நல்லதுதான் செஞ்ச, நீ ஒரு விஷயத்த மட்டும் சொல்ற நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் எரிக்க லவ்வே பண்ணல, அதே மாதிரி எரிக்கோ என்ன லவ்வே பண்ணல, எங்களுக்குள்ள லவ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது. உன்னதான் அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்பவும் லவ் பண்றான், அவனை எப்பவுமே மிஸ் பண்ணிக்காது. கேட்ட சன்ஷனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கண்டிப்பா நான் அவனை மிஸ் பண்ணிக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம நீயும் ஹெல்த்த நல்லா பாத்துக்கோ, எப்பவுமே சூசைட் அப்படின்ற தாட்டுக்கு எண்ணமே வரக்கூடாது உனக்கு, பிஞ்ச அளவுக்கு உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய காசு கலெக்ட் பண்ணிட்டு வேர்ல்டு ஃபுல்லா சுத்தி வா அப்படின்னு சொல்றா. இந்த சீன்ல லியோட ஆபீஸ் வெளிய ஒரு லேடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் டாக்ஸில எழுதி போயிடுறாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இதை கவனிச்ச சன்ஷன் அவங்க பின்னாடியே போயிட்டு அதை எடுத்துட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க, ஒரு பேஷண்ட்டை கவனிச்சிட்டு இருக்காங்க. பார்த்த சன்ஷன் எதுவுமே பேசாம அந்த பேஷண்டோட பேர் மட்டும் பார்த்துக்கிட்டு வெளில வந்துடுவா. சீன்ல லியோ சன்ஷனும் ஸ்டார்டிங்கா படிச்ச ஸ்கூலோட பிரின்சிபல் கொண்டாடுறதுக்காக அவங்க ரெண்டு பேருமே அங்க போயிருப்பாங்க கிஃப்ட் எடுத்துட்டு. அப்படி அவங்க போகும்போது நம்ம லீ பார்க்கிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போவான். நம்ம சன்ஷன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அதே லேடியா பாக்குறா. அது மட்டும் இல்லாம லீயோட அம்மா கூட அவங்க கார்ல ஏறி போறதையும் பாக்குறா. இதை கவனிச்ச சன்ஷன் இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நடந்துட்டு இருப்பா. இவ இப்படி நடக்கிறத பார்த்த லீ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தாவேன் யாருன்னா ஒரு பையனை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியாதே அப்படின்னு சொல்றான். அம்மாவும் இந்த பிரின்சிபலோட பர்த்டேக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, வந்திருக்கலாம் ஏன்னா எங்க அம்மாவுக்கும் அவங்களை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்றதை கேட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ இப்போ ஆபீஸுக்கு கிளம்பு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவே நம்ம லீ அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அவன் அப்படி கிளம்பி போன பிறகு ஸ்கூல் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருப்பா, அங்க இருக்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதுல ஒரு போட்டோ, குரூப் போட்டோவை பார்த்த உடனே காவேவா இவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னா, ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் ஆச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்துட்டு வெளில வரா. அப்படி அவ வெளில வரும்போது கரெக்டா லீயோட அம்மா அசிஸ்டன்ட் கார்ல சன்ஷனை ஏற சொல்றாங்க. அப்படி ஏறின பிறகு லீயோட அம்மா இருந்துகிட்டு, நீ உண்மைக்கு ரொம்பவுமே பக்கத்துல வந்துட்ட, அந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது, என்ன மாதிரி தினம் தினம் நீ கஷ்டப்பட வேண்டியது வரும், அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அந்த உண்மையை தேடுறத விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே டென்ஷன் இருந்துகிட்டு, இதோ பாருங்க உங்களுக்கு லீய எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் எனக்கும் பிடிக்கும், அந்த உண்மையை என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காம நான் விட போறது இல்ல, லீக்கு சொல்லுவோம், அப்போயாச்சும் அவனோட டிசீஸ் குணமாவதான்னு பார்ப்போம். இப்படி சொன்ன உடனே லீயோட அம்மா சொன்னது ஒரே வார்த்தை தான், நம்ம ரெண்டு பேருமே 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம், காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு 7 நாள் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தோட அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம சன்ஷன் அவளோட அம்மாக்கு போன் பண்ணி, பழைய டைரி ஒன்னு இருக்கும், அது நான் சொல்ற அட்ரஸ்க்கு அமைச்சு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த சீன்ல மைக்கேல் லீ சன்ஷன் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம்ல மைக்கேல் ஃபேக்டரி கிளம்ப போறான், அதே டைம்ல கரெக்டா ரிசப்ஷனிஸ்ட் அங்க வரா. அவளை பார்த்த உடனே அவளையும் நீ ஃபேக்டரி கூட்டு போ அப்படின்னு லீ சொல்லவே, இவ எதுக்காக ஃபேக்டரிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொல்றதை செய், இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு கேட்காத அப்படின்னு லீ சொல்லவே அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட கூட்டிட்டு போறான். அப்புறம் வழியில ரிசப்ஷனிஸ்ட் நம்ம மைக்கேலுக்கு ப்ரொபோஸ் பண்றான், நம்ம மைக்கேல் இருந்துகிட்டு எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காதே அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பொண்ணுங்க சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொல்றதை கேட்ட ரிசப்ஷனிஸ்ட், நம்ம வச்சிருக்கிறதே ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி தான், இருந்தாலும் நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பிடிக்காதுன்னு ஏன் சொல்ற, தர அழகா காட்டிக்கிறதுக்காக தானே நம்ம கம்பெனியும் ஒர்க் பண்ணுது, அதுக்கு சப்போர்ட் பண்ற நீ எனக்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற. மைக்கேல் ஒருத்தர் அழகா இருக்கணும்னா இது மனசளவுல இருந்தா போதும், அது மட்டும் இல்லாம அவங்க அழகுக்கு ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு மட்டும் தான் மேக்கப், ஆனா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படி கிடையாது, அவங்களோட உருவத்தையும் மாத்திடும், அவங்களோட மொத்த அப்பீரியன்ஸையும் மாத்திடும். இப்படி சொல்றதை கேட்ட உடனே ரிசப்ஷனிஸ்ட் எதுவுமே பேசாம சைலண்ட் ஆடுவா. அடுத்த சீன்ல சன்ஷனோ லீயும் வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. சன்ஷன் டைரியை எடுத்துக்கிட்டு உள்ள போறா. அவ அப்படி அந்த டைரி எடுத்துட்டு போகும்போது நம்ம லீ எந்த க்வெஸ்சனும் பெருசா கேட்காம இருப்பான். சன்ஷன் அவளோட ரூமுக்கு போயிட்டு டைரி ஓபன் பண்ணிட்டு அம்மா சொன்ன அந்த டேட்ல போயிட்டு ஏதாச்சும் எழுதிருக்கோமா அப்படின்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா ஒரு இன்சிடென்ட்டை எழுதிருக்கா, அது அப்படியே ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. 13-14 வயசு பொண்ணு யாருக்கோ போன் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பா. அங்க ஒரு கொகை இருக்கும், அந்த கொகையில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுட்டு மெதுவா போனா அங்க ரெண்டு குட்டி பசங்க தயக்க நிலையில இருப்பாங்க. ஒரு பையன் தான் டப்பு டப்புன்னு சொல்லிட்டு கல்ல அடிச்சுட்டு இருப்பான். பார்த்த உடனே ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க யாரு எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த பையன் சன்ஷனோட கைய புடிச்சுக்கிட்டு எங்கேயும் போவாத, இங்கேயும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவே சன்ஷன் உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்றா. அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்கூல் டீச்சருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு
குட்டி பசங்க கொகைக்குள்ள மாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல ரெண்டு குட்டி பசங்களையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அங்க லியோட அம்மாவும் இருக்காங்க, லியோட அம்மா நம்ம சன்ஷனையும் பாக்குறாங்க. அந்த 13-14 வயசு பொண்ணு வேற யாரோட நம்ம சன்ஷன் தான். அந்த குட்டி பையன் கல்ல தட்டிக்கிட்டு இருப்பான்னு சொன்னேன், அவன் தான் லி. அவன் கூட இருக்கிறது அவனோட கிளாஸ்மேட். வந்து சுயநலவு இல்லாம இருப்பான். மறுபடியும் இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க சன்ஷனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இதுதான் சொல்லுவாங்களா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி லீன்றவன் யாருன்னே தெரியாது, இப்பதான் தெரியுது லீன்றவன் நான் காப்பாத்தின அந்த பையனு. ஆனோ அவனும் எப்பவோ சந்திச்சிருக்கோம், இப்படியும் இப்ப சந்திச்சு இப்ப லவ்வஸா இருக்கிறோம். என்ன விதி எங்க கொண்டு போய் விட போகுது? நல்லபடியா கொண்டு போய் விடுமா இல்லனா வேற ஏதாச்சும் பண்ண போதா தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறா. இந்த சீன்ல ஷன்ஷன் அவளோட அப்பா கால் பண்ணி அம்மா அமிச்சிருந்த அந்த பார்சல் எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லவே அவங்க அப்பா இருந்துகிட்டு, உங்க அம்மா உன பாக்குறதுக்காக வந்திருந்தாலே உன பாக்கலையா, அது மட்டும் இல்லாம அவளை கால் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேந்தே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே ஷன்ஷனுக்கு பக்கன்னு ஆயிடுது. இது அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, அப்ப நம்ம டைவர்ஸ் விஷயம் பத்தி சொல்லவே இல்லையா, ஒரு வேலை அம்மாக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ரொம்ப பதட்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம லீ வந்து நீ ரொம்ப பதட்டெல்லாம் படாத, உங்க அம்மா இப்ப ஹோட்டல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே, எங்க அம்மா ஹோட்டல இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு லீ கிட்ட நம்ம ஷன்ஷன் கேக்குறா. அவ அப்படி கேட்ட உடனே ஒரு சின்ன பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க, நம்ம சன்ஷனோட அம்மா லீ கூட இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தனியா கூப்பிட்டு ஒரு மூணே விஷயம் தான் கேட்கணும், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் எனக்கு தெரியும், ஆனா அவ டிவர்ஸ் ஆவறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இருந்தீங்களா இல்ல டிவர்ஸ் ஆன பிறகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம லீ டிவர்ஸ் ஆன பிறகு அப்படின்னு சொல்றான். உனக்கு எவ்வளவு வயசு அப்படின்னு நம்ம லீயா பார்த்து கேக்குறாங்க, எனக்கு 23 வயசு அப்படின்னு சொல்றான். பொண்ணுக்கு டூடுன்னு ஒரு பையன் இருக்கிறான், அதை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்றான். நல்லா கேட்ட உடனே சன்ஷனோட அம்மா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ராமிஸ் பண்ணுப்பா, நான் வந்ததையோ இதை பேசினதையோ என் பொண்ணு கிட்ட பெருசா நீ காட்டிக்கோ வேண்டாம் சொல்லவும் வேண்டாம், பொண்ணுக்கே எப்போ அவ டிவோர்ஸ் ஆனதை சொல்லணும்னு தோணுச்சோ அப்ப சொல்லட்டும், அதுக்காக உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பா நான் ஏத்துக்கணும்னு நினைச்சுக்காத மாதிரி ஏஜ் கேப்பா இருக்க ரிலேஷன்ஷிப்ப ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் பிடிக்கும், இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. அந்த டைம்ல லீ இருந்துகிட்டு இல்ல இல்ல நீங்க ஹோட்டல ஸ்டே பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் புக் பண்ணுவான். இவன் இப்படி சொல்லி முடிக்கிறான், மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த டைம்ல ஷன்ஷனுக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து, நான் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போறேன், அது மட்டும் இல்லாம உன்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு மெசேஜ் வச்சிருப்பான். சீன்ல ஷன்ஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி காட்டுறாங்க, அங்க போயிட்டு லீய பாக்கணும்னு வெயிட் பண்ண அந்த அம்மா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறா. அந்த அம்மா யாருன்னு ஓரளவுக்கு அவ கெஸ் பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாம அங்க படுத்துட்டு இருக்க அந்த பேஷண்ட் யாருன்னு ஓரளவுக்கு அவ கெஸ் பண்ணிட்டா. அவங்களும் நம்ம ஷன்ஷனை பார்த்த உடனே நீ லீயோட அசிஸ்டன்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஷன்ஷன் சொல்றா, உங்களை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்துருக்கிறேன், பையனையும் லீயோ நான் தான் காப்பாத்தினேன், ஃபர்ஸ்ட் பார்த்ததே நான் தான் அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்லவே அவங்க ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நீ தான் அவங்களோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நான் அப்போ சீனியரா இருந்தேன் அப்படின்னு சொல்லவே, ஓ அப்படியா ஓ அப்படியா, அப்போ லீக்கு எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அது மட்டும் இல்லாம நான் தான் அவனை காப்பாத்துறேன்னு இது வரைக்குமே அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் கேட்கணும், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு எக்ஸாக்டா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி ஒரு பிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. ரெண்டு பசங்களையும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ரெண்டு பசங்களோட அம்மா கிட்டையும் பிரின்சிபல் வந்து, உங்க ரெண்டு பசங்களும் அந்த கொகைக்கு போனதுக்கான காரணம் அங்க இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் மூலமா என்ன தெரிய வந்திருக்குன்னா, அப்பதானே புதுசா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருந்தான், அதனால கோவைக்கும் லீக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு, லீ யார்கிட்டயுமே பெருசா பேசாததுனால கோவை வேணும்ட்டே அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு சுத்திட்டு இருப்பான். ஒரு நாள் அவங்கள பிக்னிக் கூட்டு போகும்போது காவே தான் லீ கிட்ட, நீ மட்டும் அந்த கொகைக்கு என் கூட வந்துட்டீனா இனிமே நீ சொல்றதான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் அந்த கொகைக்குள்ள போயிருக்காங்க, அது ரொம்பவுமே ஆழமா இருந்ததுனால ரெண்டு பேருக்குமே அடிபட்டு இருக்கு. லீக்கு கை நல்லா பிராக்சர் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம காவேக்கு நல்லா தலையில அடிபட்டு இருக்கு, அதனால அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், அவன் இனிமே எப்போ எழுந்துப்பானு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே காவேயோட அம்மா ரொம்ப கோவப்படுறாங்க, மட்டும் இல்லாம லீயோட அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க, என்னோட பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னோட பையனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரின்சிபல் அவங்க ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திட்டு லீயோட அம்மா கிட்ட, லீ எழுந்தா மட்டும்தான் எக்ஸாக்டா அந்த கோவக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவே லீ கண் முழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவான். கண் முழிச்ச உடனே அவங்க அம்மாவை பார்த்து கேட்ட கேள்வி, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு பகீர்னு ஆயிடுது. இதுக்கப்புறமா காவேயோட அம்மாவும் லீயோட அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. காவேயோட அம்மா கிட்ட, லீயோட அம்மா நான் உங்களோட பையனோட எல்லா மெடிக்கல் செலவும் நானே பாத்துக்கிறேன், அவன் கோமால இருந்து மறுபடியும் மீண்டு வர வரைக்கும் எல்லா செலவுமே நானே பாத்துக்கிறேன், என்னோட பையனையும் அப்ராடுக்கு அனுப்பிடுறேன், அது மட்டும் இல்லாம அவனுக்கு நான் யாருன்னே தெரியல, அதனால கண்டிப்பா அந்த கோவக்குள்ள அவங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சுன்னு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, புரிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பழசெல்லாம் வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். லீயோட அம்மாவும் லீயோட அம்மா சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கினதுக்கான காரணம், அதே நாள் தான் லீயோட அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால இதுக்கு மேல அவங்கள கஷ்டப்படுத்த வேணான்னு காவேயோட அம்மாவும் லீயோட அம்மா சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காட்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஷன்ஷன் லீயோட அம்மாவை பத்தி ரொம்பவுமே பெருமையா பேசுவா, ஒரு சிங்கிள் மதரா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க லீய வளர்க்கறதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறா. நான் யோசிச்சுக்கிட்டே காவேயோட அம்மா கிட்ட, இப்ப எதுக்காக நீங்க லீய பாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுமா,
இன்னும் என் புள்ள பொழைப்பான் எழுந்துப்பான்னு நம்பிக்கையே போயிடுச்சு. நான் லைஃபுக்கு ஒரு முடிவை தேடி தான் நான் லீ கிட்ட வந்திருக்கேன். லீயை பார்த்தாவாச்சு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் அவனுக்குள்ள அவன் உடம்புக்குள்ள வந்தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் அவனை பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஷன்ஷன், நான் முடிஞ்ச அளவுக்கு அவரை மீட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுவா. இந்த சீனில் ஷன்ஷன் லீயோட அம்மாவை மீட் பண்ணி லீ கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கேட்ட ஷன்ஷன், இதுக்கு மேலே இந்த உண்மையை மறைச்சி வைக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்கள் மறைக்க போகிறீங்க? இப்படி மறைச்சி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? இல்லை லீக்கு தான் என்ன யூஸ் இருக்குது? இல்லை காவேக்கு தான் என்ன யூஸ் இருக்குது? இன்னும் தன்னோட டிசீஸ்லேருந்து முழுசாக க்யூர் ஆகி வரவே இல்லை. காவே ஒன்றும் எழுந்துக்கவே இல்லை. 10 வருஷமா ஒருத்தன் படுத்த படுக்கையிலே கிடக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அந்த சீன்ல மைக்கில காட்டுறாங்க. அவன் வழக்கம் போல ஆபீஸ்க்கு வரான். பார்த்தாங்க ரிசப்ஷனிஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கா. அவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ரிசப்ஷனிஸ்ட் ரிசைன் பண்ணிட்டா அப்படின்னு தெரிய வருது. இந்த சீன்ல லீ ஷன் கிட்ட, நான் படம் பார்க்கணும், உன்னோட லேப்டாப் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அவ அப்படி லேப்டாப் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது லீயோட ஸ்கூல் போட்டோ, அதாவது ஸ்கூல் குரூப் போட்டோ ஒன்று பாக்குறான். அதை பார்த்த உடனே தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அதுல காவே இருக்கான்ல காவே அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோடியும் முடிக்கிறாங்க. இதுக்கு மட்டும்தான் எக்ஸாக்டா அந்த கொகைக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு தெரியும். அவனுக்கு ஒருவேளை காவேயோட போட்டோ பார்த்த உடனே ஏதாச்சும் ஞாபகம் வருமா? அவன் அப்படி நடந்ததை நினைச்சு பார்க்கும் போது இருட்டு மேல அவனுக்கு இருக்கிற பயம் சுத்தமா விலகி போயிடுமா? இல்ல அப்படியேதான் கண்டினியூ ஆக போகுதா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபைனல் எபிசோட்க்கு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned.